இல்ல உங்களுடைய பார்வையில் இந்தியா கூட்டணி தொடருமா இந்த கட்சிகள்லாம் இப்படி? அதுவே இப்ப கேள்விக்குரியதா இருக்கு. இவங்க இந்தியா கூட்டணி தொடருமா, இவங்க வெற்றி பெறுவாங்கிறாங்கிறது எனக்கு கவலை இல்லை. இங்க நடக்கிறது ராம பக்தியோ அல்லது இந்து மதத்தின் மீதான ஒரு மரியாதையோ இல்லை, கிடையாது. இது முழுக்க முழுக்க நரேந்திர மோடிக்கும் பாரதிய ஜனதா கட்சிக்கும் செய்யப்படக்கூடிய தேர்தல் பரப்புரை. கொள்கை அடிப்படையில் இந்த அரசு இயங்குறதா இருந்தால் எங்களை வந்து தடுத்து இன்னைக்கு வீட்டுக்குள்ள முடக்கி வைத்திருக்க வேண்டிய எந்த தேவையும் இல்லை. நாங்கள் வன்முறைவாதிகள் அல்ல, நாங்கள் மக்கள் மத்தியில கலவரத்தையும் குழப்பத்தையும். இப்ப நீங்க அதிமுகவை நம்ம வந்து கடந்த காலங்களில் கடுமையா விமர்சிச்சிருக்கோம், பாஜகவுக்கு ரொம்ப ஃபேவரா இருக்காங்க. அப்ப திமுகவுக்கும் அதே முகம்தான் இருக்கா? கட்டாயமா. திமுகவும் அதிமுகவும் பாஜக எதிர்ப்புல ஒரே நிலைப்பாடு தான், சந்தேகமே இல்லை. திராவிட கட்சிகள் ஆட்சியில் இருந்த ஆட்சி அது அரசாங்கத்தினுடைய அந்த கட்சியினுடைய நிலைப்பாடுல உள்ள குழப்பம். அதாவது அவங்க ஒரு பக்கம் பாசிசத்துக்கு எதிரான ஒரு தோற்றத்தை கொடுத்தாலும் இன்னொரு பக்கம் பாசிசத்தை கண்டு பயப்படுறாங்க. வணக்கம் அன்பு நண்பர்களே, அயோத்தியில ராமர் கோயில்ல ராமர் சிலை பிரதிஷ்டை பண்ணிருக்கக்கூடிய அதே நேரத்துல தன்னோட வீட்டில இருந்து சுப உதயகுமார் அவர்கள், அதாவது கூடங்குளம் அணு உலைக்கு எதிரான தீவிரமான போராட்டங்களை முன்னெடுத்த சுப உதயகுமார் அவர்கள் தன்னுடைய வீட்டுல அதே நேரத்துல ராமகீர்த்தனைகள் பாட சொன்ன நேரத்துல மகாத்மா காந்தியடிகள் எழுதின புத்தகத்தை வாசிட்டு இருக்காங்க. கூடவே பக்கத்துல ஒரு மகாத்மா காந்தியினுடைய புகைப்படமும் வச்சிருக்காங்க. என்ன காரணம், எதனால இந்த மாதிரி செய்யறாங்க அப்படிங்கறத பத்தா அவங்ககிட்ட நீங்க பேச வந்திருக்கோம். வணக்கம் சார். சார், இப்ப நம்ம அது சார்ந்து பேசுறதுக்கு முன்னாடி கூட இதை ஒரு பொது வெளியில வச்சிருக்கலாமே சார், வீட்டுக்குள்ள இவ்வளவு சுருக்கமா நான் எதார்த்தமா இந்த வழியா போறப்ப பாக்குறேன், நீங்க வந்து ஒரு புகைப்படம் வச்சிருக்கீங்க, பக்கத்துல உட்காருங்க, காந்தி எழுதின புத்தகத்தை படிக்கிறீங்க, இதை பொது வெளியில ஏன் பண்ண முடியாது? நாங்கள் பொது வெளியில வைக்கிறதுக்கு தான் திட்டமிட்டு இருந்தோம். போய் மக்கள் மத்தியில இந்த கருத்துக்களை சொல்லி ஒரு மாற்று கருத்து மாற்று சிந்தனை இருக்குங்கிறத சொல்லணும். கன்னியாகுமரிக்கு போய் காந்தி மண்டபத்துல கொஞ்சம் திரளாக நண்பர்களோட போய் ஒரு மௌன விரதம், அங்கே சமாதியில் அவர் காந்தி நினைவு இல்லத்தில் ஒரு அமைதியாக இருந்து எங்களுடைய எதிர்ப்பு பதிவு பண்ணலாம் அப்படின்னு தான் நினச்சோம். ஆனால் கடந்த 2 நாட்களாக காவல்துறையும் உளவுத்துறையும் மிகப்பெரிய நெருக்கடிகள் தந்து எக்காரணம் கொண்டும் மாநில அரசு காவல்துறையும் உளவுத்துறை எக்காரணம் கொண்டு. நீங்கள் திமுக வெற்றிக்கு தானே இப்போ இந்தியா கூட்டணியில் இருக்கீங்க, நீங்கள் பாடுபடுறீங்க. நாங்கள் அதெல்லாம் செய்துக்கிட்டு தான் இருக்கிறோம். பாசிசத்தை வீழ்த்தணும், இந்த பாரதிய ஜனதா கட்சியை தோற்கடிக்கணுங்கிறதுக்காக எங்களால் இயன்ற எல்லா வேலைகளையும் செய்துட்டு இருக்கிறோம். ஆனால் இந்த திராவிட முன்னேற்ற கழக அரசு எங்களை வந்து அவர்களுடைய எதிரிகளாக பார்க்குறாங்க. அப்போ அது அரசாங்கத்தினுடைய அந்த கட்சியினுடைய நிலைப்பாடில் உள்ள குழப்பம். அதாவது அவங்க ஒரு பக்கம் பாசிசத்துக்கு எதிரான ஒரு தோற்றத்தை கொடுத்தாலும் இன்னொரு பக்கம் பாசிசத்தை கண்டு பயப்படுறாங்க. ரெட்டை வேடம் போடுறாங்க. கட்டாயம், எந்த சந்தேகமும் இல்லை. இது ரெட்டை வேடம். நமக்கு தலையையும் காவிகளுக்கு வாலையும் கட்டிட்டு இருக்கக்கூடிய ஒரு தன்மையை தான் நம்ம பார்க்குறோம். உண்மையான கொள்கை பூர்வமான எதிர்ப்பு வந்து எல்லா விதத்திலையும் பிரதிபலிக்கணும். அப்ப இப்ப நீங்க அதிமுகவை நம்ம வந்து கடந்த காலங்களில் கடுமையா விமர்சிச்சிருக்கோம், பாஜகவுக்கு ரொம்ப ஃபேவரா இருக்காங்க. அப்ப திமுகவுக்கும் அதே முகம்தான் இருக்கா? கட்டாயமா. திமுகவும் அதிமுகவும் பாஜக எதிர்ப்புல ஒரே நிலைப்பாடு தான், சந்தேகமே இல்லை. திராவிட கட்சிகள் ஆட்சியில் இருந்த ஆட்சியில் இருக்கக்கூடிய இந்த திராவிட கட்சிகள் முழுக்க முழுக்க சுயநலவாதிகள். தங்களுடைய அதிகாரம், தங்களுடைய வளமான வாழ்க்கை, செல்வந்தமான சிறப்பான வாழ்க்கையை தான் பற்றி கவலைப்படுறாங்களே தவிர கொள்கை அடிப்படையில் இந்த அரசு இயங்குறதா இருந்தால் எங்களை வந்து தடுத்து இன்னைக்கு வீட்டுக்குள்ள முடக்கி வைத்திருக்க வேண்டிய எந்த தேவையும் இல்லை. நாங்கள் வன்முறைவாதிகள் அல்ல, நாங்கள் மக்கள் மத்தியில் கலவரத்தையும் குழப்பத்தையும் ஒரு உண்டு பண்ணுகிறவர்கள் அல்ல. காந்தி சமாதிக்கு போய் நாங்கள் உட்கார்ந்து எங்களுடைய கருத்துக்களை சொல்லிட்டு வர்றதுல என்ன பிரச்சனை? ஜனநாயக நாடு, சுதந்திர நாடு. இல்லை, இப்போ நீங்கள் சொல்றதுலேருந்து நான் ஒரு விஷயம் புரிஞ்சுக்கிறேன். அப்போ உங்களுடைய பார்வையில் திமுகவுக்கும் பாஜகவுக்கும் இடையிலே ஒரு மறைமுக அண்டர்ஸ்டாண்டிங் இருக்குங்கிறது தான் இன்னைக்கு தெளிவாக தெரியுது. ஏன்னா இங்கே ஒரு மாதிரியான வசனம் பேசுகிறாங்க, டெல்லியில் போய் கொஞ்சம் குழாவி சிரிக்கிறாங்க, கட்டி பிடிச்சிக்கிறாங்க. இன்னைக்கு திமுக அமைச்சர்கள் மீது ஒரு மிகப்பெரிய நடவடிக்கைகள் தொடுக்கப்பட்டது, இன்னைக்கு எல்லாம் அப்படி அமைதியாகி போச்சு. அப்போ இதிலெல்லாம் பின்னால் இருக்குது, நிறைய உறுதிப்படுத்தப்படாத செய்திகள் வருது. ஏன்னா நாளைக்கு காங்கிரஸுக்கு எதிராக இவங்க கூட்டணி விட்டு காங்கிரஸ் நீக்க முடியலன்னா கூட உள்ளடி வேலைகள் செய்வாங்க தேர்தல் நேரத்தில், அல்லது நாளைக்கு மோடிக்கு போதிய இடம் கிடைக்காம இருந்தால் திமுகவுடைய ஆதரவும் கிடைக்கும். இப்படி என்னெல்லாம் ஏற்பாடுகள் பண்ணிட்டாங்க. நான் ஒரு கேள்வி கேட்டுக்கிறேன் சார், இப்போ நீங்கள் அப்போ எந்த நம்பிக்கையில் திமுக காங்கிரஸ் கூட்டணிக்கு இப்போ வேலை செய்கிறீங்க? பாசிஸ்டுகளுக்கு கிடைக்கக்கூடிய சீட் நம்பரை குறைக்கிறது, அவர்களுக்கு அவர்களுக்கு அறுதி பெரும்பான்மை கிடைக்காமல் இருக்க என்னெல்லாம் செய்ய முடியுமோ செய்வோம். நான் எந்த கேரண்டி கொடுக்க முடியாது. நாளைக்கு என்ன எந்த அரசியல் கட்சி தலைவரை பற்றி நீங்கள் இன்றைக்கி கேரண்டி கொடுக்க முடியும்? இவங்க இந்த நிலைப்பாட்டில் உறுதியாக இருப்பாங்க, பாசிஸ்டுகள் எதிர்ப்பாங்க. பொதிய இருக்கிற நிலைமையில கம்யூனிஸ்டுகள் மட்டும் வேணா அந்த பக்கம் போகாமல் இருப்பாங்க. கம்யூனிஸ்டுகளை தவிர பாக்கி எந்த கட்சியும் நம்ப முடியாது. எல்லாரும் பதவிக்காகவும் பணத்துக்காகவும்
அரசியல் செய்யக்கூடிய ஒரு அவல நிலையை நம்ம இன்னைக்கு பார்க்குறோம். எனவே இப்போ நமக்கு உள்ள ஒரு கடமை பொறுப்பு, பாஜக அறுதி பெரும்பான்மை பெறக்கூடாது, தோற்கடிக்கப்படணும். அதுக்கு என்னெல்லாம் செய்ய முடியுமோ, சிவ நாளைக்கு யாரையும் நம்ம இவங்க மாற மாட்டாங்கன்னோ இப்படி தொடர்ச்சியாக இந்த எதிர்ப்பில் இருப்பாங்கன்னு நம்ப முடியாது. இப்போ இன்னொன்று மைய கேள்வியாக இன்னைக்கு நான் வர்றதுன்னா, இப்போ அயோத்தியில் ராமர் சிலை பிரதிஷ்டை பண்ணக்கூடிய நிகழ்வு, உண்மையை சொல்ல போனால் நாடு முழுவதும் இன்னைக்கு பக்திமயமாக தானே இருக்குது. அதில் என்ன தவறு? ஒரு ஒரு நீதிமன்றத்தினுடைய உத்தரவு பெற்றுட்டாங்க, நீதிமன்றத்தினுடைய உத்தரவினுடைய அடிப்படையில் ஒரு சிலை பிரதிஷ்டை பண்ணுறாங்க, அது உலகத்தோடு ஒட்ட ஒழுகல்னு ஒன்று சொல்லுவாங்க. உலகமே ஒரு திசையில் ஓடும்போது நம்ம எதிர் திசையில் இன்னைக்கு காந்தியை வச்சுட்டு இருக்க வேண்டிய தேவை என்ன வந்துச்சு? பாரதியார் சொன்ன மாதிரி இச்சகத்துள்ளோரெல்லாம் எதிர்த்து நின்ற போதிலும் உண்மையை தான் சொல்ல முடியும். இங்கே நடக்கிறது ராம பக்தியோ அல்லது இந்து மதத்தின் மீதான ஒரு மரியாதையோ இல்லை, கிடையாது. இது முழுக்க முழுக்க நரேந்திர மோடிக்கும் பாரதிய ஜனதா கட்சிக்கும் செய்யப்படக்கூடிய தேர்தல் பரப்புரை. அங்கே ராமர் கோவில் இருந்ததா, அந்த கோவிலை பாபர் இடிச்சாராங்கிறதெல்லாம் எதுவும் நிரூபிக்கப்படாத குற்றச்சாட்டுகள் இல்லாமல் கற்பனை. ராமர் அங்கே தான் பிறந்தார், ராம ராமாயணம்ங்கிறது ஒரு கதை. அதே சமூகத்திற்கு மக்களுக்கு நல்ல கருத்துக்களை சொல்லக்கூடிய கதையை நம்ம ஏற்றுக்கிடுவோம். அந்த புராணமாக கதையாக அதை வச்சுக்கிறதுல எந்த பிரச்சனையும் வாழ்வியல் நெறி ஒருவனுக்கு தத்துவத்தை, அப்பாவுக்கு உண்மையான மகனாக இருக்கணும், அடிபணியக்கூடிய மகனாக இருக்கணும், மக்களுக்கு உண்மையான தலைவனாக இருக்கணும், இந்த மாதிரியான கருத்துக்கள் தான் அதில் இருக்குது, எந்த பிரச்சனையும் கிடையாது. ஆனால் இன்றைக்கு அந்த ஒரு கதையை எடுத்து இந்திய வரலாற்றையே மாற்றி ஒரு மிகவும் நுண்மங்களும் குழப்பங்களும் சிக்கல்களும் நிறைந்த ஒரு மிகப்பெரிய வரலாற்றை ஒரு ஊருக்குள்ளே சுருக்கி, அந்த ஊருக்குள்ளே உள்ள ஒரு கட்டடத்துக்குள்ளே சுருக்கி, அந்த கட்டடத்துக்குள்ளே உள்ள ஒரு சிலைக்கு சுருக்கி, சிலையாக சுருக்கி, மக்கள் மத்தியில் வெறுப்பையும் வன்மத்தையும் உருவாக்கி நேர் செங்குத்தாக சமூகத்தை பிளக்கக்கூடிய இந்த வேலை வந்து அவர்களுடைய சுயநலத்துக்காக செய்யப்படக்கூடிய சூழ்ச்சி. அதுக்கு விளக்கக்கூடிய மக்கள் பக்திங்கக்கூடிய பேரில், ராம பக்திங்கக்கூடிய பேரில், இந்து மதத்தினுடைய மரியாதைங்கக்கூடிய பேரில் மக்களை வந்து பிளவுபடுத்துகிறாங்க. இன்னைக்கு ஏராளமான சிறுபான்மையினர் இருக்கிறோம் அந்த நாட்டில், இந்துக்களுக்குள்ளேயே கடவுள்கள் கடவுள் நம்பிக்கை இல்லாத மக்கள் இருக்கிறோம். அப்போது எல்லாரையும் ஒன்றாக்கி ஒன்றுபடுத்தி ஒரு ஒரு மிகப்பெரிய தங்களுக்காக தங்களுடைய தேர்தல் வெற்றிக்காக செய்யப்படக்கூடிய அந்த சதியை அம்பலப்படுத்தாமல் இருந்தால் இந்த கூட்டத்தோடு நம்மளும் சேர்ந்த ஒரு செம்மறியாடு மாதிரி ஆயிரும். இல்லை இப்போ வந்து இது அவங்க தேர்தலுக்கான பரப்புரை அப்படின்னு நீங்கள் குற்றம் சாட்டுறீங்க. அதே நேரத்தில் 2018 உச்சநீதிமன்றம் தெளிவாக தீர்ப்பு கொடுத்துருக்காங்க, நீங்கள் வந்து அதில் வந்து ராமர் கோயில் கட்டலாம் அப்படின்னு. 2020 அடிக்கல் நாட்டுறாங்க, காலந்தோறும் அது வளர்ந்து வளர்ந்து வந்து 2024 அது இயல்பாகவே ஒரு சிலை பிரதிஷ்டை பண்ணுறாங்க. இதுக்குள்ள அரசியல் இருக்கா அப்படிங்கிறத தாண்டி ஒரு இந்துக்களுக்கான ஒரு வெற்றியாக இது பார்க்கப்படுதில்ல. அப்போ இந்துக்கள் அவங்க ஒன்றிணைக்காங்களே, இந்துக்குள்ள இருக்கக்கூடிய ஜாதிகளை கலைஞ்சிருக்காங்க. இதில் நம்ம அந்த கோணத்துலேயும் அணுகணும் இல்லை. இப்போ ஒரு பிற்படுத்தப்பட்ட சமூகத்தில் பிறந்த நரேந்திர மோடி போய் சிலையை பிரதிஷ்டை பண்ணுறாரு. அப்போ அது வந்து திராவிட முன்னேற்ற கழகம்னா பேசக்கூடிய ஒரு சமூக நிதிக்கும் அதில் உயிர் கொடுத்துருக்காங்கல்ல. அந்த தீர்ப்பே தவறான தீர்ப்பு, அந்த தீர்ப்பே ஒரு சார்பான தீர்ப்பு, அந்த தீர்ப்பை அத்தனை தரப்பாலும் அத்தனை பேரால் ஏற்றுக்கொள்ளப்படவில்லை இன்னைக்கு வரைக்கும். எனவே அந்த தீர்ப்பை படித்து பார்த்தீங்கன்னா தெரியும், அந்த தீர்ப்பை எழுதினவருக்கு ராஜ்யசபா பதவி, நாடாளுமன்ற உறுப்பினர் பதவி கொடுத்தாங்க. என்ன அந்த அந்த தீர்ப்பு நீங்கள் படித்து பார்த்தீங்கன்னா தெரியும், ஒரு தலைப்பட்சமான தீர்ப்பு, அது எல்லோரும் ஏற்றுக்கொள்ள தீர்ப்பு அல்ல. இன்னைக்கு நரேந்திர மோடி பிற்படுத்தப்பட்ட சமூகத்தை சேர்ந்தவர்னா அதுதான், அத்தனை சங்கராச்சாரியர் போகாமல் இருக்கிறாங்க. தங்களுடைய சனாதன அமைப்பை இது கேள்விக்குள்ளாக்குறதுனால தான் விடமாட்டேங்கிறாங்க. நரேந்திர மோடி தான் ராமர் சிலையினுடைய அந்த பாலராமனுடைய கண்களை திறந்து வைக்கிறதாக முதல்ல நம்ம படித்தோம். இன்னைக்கு கண்ணை அவர் திறக்காமலே கண்ணை திறந்து சிலை வெளியே வருது. இன்றைக்கி அவர் இந்த என்னென்ன தமாஷா நடக்குதுன்னு பார்க்கல தொலைக்காட்சியில், ஆனால் அவருடைய பங்களிப்பை மிகவும் சுருக்கி அங்கே இந்து மத தலைவர் ஒருத்தருக்கு பேரை தான் முதல்ல போட்டிருக்கிறாங்க விளம்பரத்தில். இன்றைக்கி எல்லா பத்திரிகையிலும் நாடு முழுக்க விளம்பரம் வந்திருக்கு, அதில் அவர் அப்படி தான் போட்டிருக்காங்க. இவருடைய பங்களிப்பை கொஞ்சம் சுருக்கியிருக்காங்க. இவருடைய அரசியலுக்காக நடத்தப்படக்கூடிய ஒரு நிகழ்வுங்கிறது எல்லாருக்கும் உள்வாங்கியிருக்காங்க. அதனால் இது வந்து சமூக மாற்றத்தையும் ஏற்படுத்தலை, இது எந்த ஜனநாயகங்களுக்குள்ள ஜாதியும் ஒழிக்கலன்னு ஒழிக்கலை. ஜனநாயகத்தை ஒழிக்க, ஜனநாயகத்தை ஒழித்து சமூக நீதியை ஒழித்து இன்றைக்கி மக்கள் எத்தனை பேரையும் ஒரு 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 தவறான பக்திக்குள்ளே மூழ்கடிக்கிச்சு, தங்களுடைய தேர்தல் வெற்றியை உறுதிப்படுத்த முடியுமான்னு பார்க்குறாங்க. இப்போ நான் இன்னொரு சந்தேகம் கூட இதுக்குள்ளே கேட்க வேண்டியிருக்கு. இப்போது ஒரு நம்ம நீங்கள் இருக்கிறது வந்து இப்போ கன்னியாகுமரி மாவட்டம் நாகர்கோவில் நம்ம மாவட்ட தலைநகரில் இருக்கீங்க. இங்கே எவ்வளவோ இஸ்லாமியர்கள் இருக்காங்க, அவங்க யாருமே போராட்டமோ இதுக்கு எதிர்ப்பு குரலோ எழுப்பின மாதிரி நம்ம கண்ணு முன்னாடி பார்க்க முடியல. ஒரு சுப உதயகுமார் தானே வீட்டு வெளியில் உட்கார்ந்துருக்கு. ஆமாம், நான் ஒரு பெரும்பான்மை சமூகத்தை சேர்ந்தவன், நான் இங்கே வாழக்கூடிய சிறுபான்மையர்களுக்காக நான் குரல் எழுப்பலன்னு நான் ஒரு 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 கையாளாகாதவன் ஆயிடுவோம்ல, ஒன்று. ரெண்டாவது, இன்னைக்கு பெரும்பாலான சிறுபான்மையர் மத்தியில் ஒரு அச்சத்தையும் ஒரு பீதியையும் உருவாக்கி அச்சம் காரணமாக தான் போராடாமல் இருக்காங்க. அது எனக்கு தெரியாது, நான் அவங்களுக்காக பேச முடியாது. ஆனால் இன்றைக்கு பெரும்பான்மையான சிறுபான்மை மக்கள் மத்தியில் நெஞ்சங்களில் ஒரு அச்சமும் ஒரு தயக்கமும்
ஒரு அந்நியப்படுத்தப்பட்ட உணர்வும் ஒரு அவநம்பிக்கை இருக்கு. அவங்க வந்து இந்த நாட்டினுடைய அரசியலமைப்பு சட்டத்தை நம்பக்கூடியவங்க. ஆனால் இன்னைக்கு அரசியலமைப்பு சட்டம் சிஸ்டமேட்டிக்காக மீறப்படுது. குடியுரிமை சட்டத்தை கொண்டு வராங்க, உங்களுக்கு நாலு இந்த மூன்று தலைமுறை ஆவணங்களை கொண்டு வாங்குறாங்க. உங்கள் மனசுக்குள்ள ஒரு அச்சம் வருமா வராதா? இன்னைக்கு பல ஜமாத்துக்களை நான் பார்க்குறேன், இந்த பள்ளிக்கூட பிள்ளைகளுக்கு கொடுக்குற மாதிரி பிளாஸ்டிக் அட்டை கொடுக்குறாங்க. இவர் வந்து இந்த ஜமாத்தில் உறுப்பினர்னு. ஆனால் பெரும்பாலும் நிறைய பேர் படிக்காதவங்க இருக்காங்க, அவங்களுக்கு ஸ்கூல் சர்டிஃபிகேட் இருக்காது, அவங்களுக்கு பாஸ்போர்ட் போன்ற டிரைவிங் லைசன்ஸ் போன்ற ஆவணங்கள் இருக்காது. எங்கேருந்து மூணு தலைமுறைக்குள்ளே ஆவணங்களை கொண்டு வருவாங்க? அப்போ இந்த ஊரில் நம்ம அமைதியாக, இந்த நாட்டில் அமைதியாக மகிழ்ச்சியாக வாழ நிம்மதியாக வாழ முடியுமாங்கக்கூடிய அச்ச மக்கள் மத்தியில் வருது, ஒரு அவநம்பிக்கை ஏற்படுது. இன்றைக்கி பெரும்பான்மை சமூகத்தை சார்ந்த நம்மை போன்றவர்களை எந்திரிச்சின்னு குரல் கொடுக்கலனா நம்ம காப்பாற்றுறதுக்கு யார் இருக்கா? சிலர் தீவிரவாதத்தில் போயிடலாம். சில இளைஞர்கள் இதெல்லாம் பார்த்து வெகுண்டு எழுந்து கோபப்பட்டு இதுதாண்ட தீவிரவாதம் தான் ஒரே வழின்னு போயிடலாம். அல்லது சிலர் வந்து எல்லா நம்பிக்கையும் கைவிட்டு யாருமே நம்மளை கண்டுக்கலை அப்படிங்கக்கூடிய ஒரு ஒரு கையேறு நிலைக்கு போயிடலாம். இது ரெண்டும் நடந்தாலுமே தப்பு தான், ரெண்டுமே நமக்கு ஏற்றுக்கொள்ள போட முடியாது. இன்றைக்கி தலைமுறை தலைமுறையாக ஒரு தாய் பிள்ளைகளாக வாழ்ந்த ஒரு மக்கள் குழுமத்தை இப்படி அந்நியப்படுத்துவதற்கு நம்ம எப்படி அனுமதிக்க முடியும்? இது என்ன, நரேந்திர மோடியுடைய அமித்ஷாவுடைய தோட்டத்திலே கூட இருக்கிறோம் நம்ம? இது இந்திய நாடு, இந்த ரெண்டு பேரும் நாளைக்கு போயிடுவாங்க, காணாமல் போயிடுவாங்க, காணாமல் போயிருவாங்க, செத்து போயிடுவாங்க, அல்லது வேற எதுக்கு அரசியலிருந்து காணாமல் போயிருவாங்க. நம்ம தொடர்ந்து வாழ்ந்தாகணும் இல்லை? அப்போ இரண்டு மூன்று தன்னலவாதிகள் இப்படிப்பட்ட ஒரு அற்புதமான இந்த இந்தியாங்கக்கூடிய பெருங்கனவை தகர்ப்பதற்கு நாம் அனுமதிக்கக்கூடாது. காவல்துறையும் தமிழ்நாடு அரசும் என்னை வெளியே போய் வேலை செய்ய விடமாட்டாங்கிறாங்க. நான் வீட்டுக்குள்ளேருந்து என்னுடைய எதிர்ப்பு பதிவு செய்கிறேன். உங்களை போன்றவள நண்பர்கள் இதை வெளியே கொண்டு போகிறீங்க, மிகப்பெரிய விஷயம் இது, நன்றி. இப்போ தன்னோட இறப்போட கடைசி நொடியில் கூட ஹே ராம் அப்படின்னு சொன்னவர் மகாத்மா காந்தியடிகள். அவரை இன்னைக்கு இந்த ராமர் சிலை திறக்கக்கூடிய அதே நேரத்தில் காந்தியை நீங்கள் கொண்டு வர்றதுக்கும் இந்திய அரசியலமைப்பு சட்டத்தை மறுவாசிப்பு பண்ணுறீங்க, காந்தி எழுதின ஹிந்து ஸ்வராஜ் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு புத்தகத்தையும் இன்னைக்கு மறுவாசிப்பு செய்றீங்க, இதுக்கு என்ன சார் காரணம்? அதாவது இந்தியா வந்து விடுதலைக்காக போராடி கொண்டிருந்த காலகட்டத்தில் இந்தியாவில் 562 மாநிலங்கள் இருந்திருக்கு, சிற்றரசுகளும் பேரரசுகளுமாக 562 நாடுகள். இப்போ சமஸ்தானங்கள், சமஸ்தானங்கள், ராஜ்யங்கள், தாலுக்தார், ஜமீன்தார் எல்லாமே சொல்கிறாங்க. அப்போ இந்த 562 மாநிலங்கள்லையும் வாழ்ந்த மக்களை ஒன்று திரட்டி இவர்களுக்கு ஒரு மாடர்ன் யூரோப்பியன் ஸ்டேட், நவீன ஐரோப்பிய நாடு ஸ்டேட் இங்கக்கூடிய கான்செப்டை சொல்லிக் கொடுக்க வேண்டிய தேவை இருந்தது. பலரும் பல விதங்களை சொன்னாங்க. சிலர் வந்து நம்ம இந்துக்களும் முஸ்லீம்களும் வெவ்வேறானவர்கள், இரு தேச கொள்கையை கொண்டு வந்தாங்க. சிலர் இந்துக்களுக்காக மட்டும் பேசினாங்க, சிலர் இஸ்லாமியர்களுக்கு மட்டும் பேசினாங்க, சிலர் தலித்துக்களுக்காக பேசினாங்க. அந்த காலகட்டத்தில் தான் காந்திஜி வந்து ஒரு மிக முக்கியமான ஒரு கான்செப்டை கொண்டு வர்றாரு, ராமராஜ்யம்ங்கிறாரு. ராமராஜ்யம்னு என்னென்னா அந்த நாட்டினுடைய ஆட்சியாளர்கள் உண்மையானவர்களாக, தன்னலமற்றவர்களாக இருப்பாங்க, நேர்மையானவர்களாக இருப்பாங்க. காந்தி சொன்ன ராமராஜ்யம் ராமத்தில் கிடையாது, கிடையாது. காந்தி இந்துக்கள் மத்தியில் பேசும்போது மட்டும்தான் ராமராஜ்யம்னு பேசினார், முஸ்லீம்கள் மத்தியில் பேசும்போது குதாய் ராஜ்யம், கிறிஸ்தவர்கள் மத்தியில் பேசும்போது கிங்டம் ஆஃப் காட் இப்படி சொன்னார். தேவனின் ஆட்சி. ஆமாம், ராமாயணம்ங்கிறது வடநாட்டில் வந்து மிக பாப்புலரான, ரொம்ப பிரசித்தி பெற்ற ஒரு புராணம். அங்கே உள்ள வட இந்தியா நான் பார்த்துருக்குறேன், உத்தரப்பிரதேசத்தில் கிராமங்களில் மக்கள் வந்து பார்க்கும்போது நம்ம ஊரில் வணக்கம்னு சொல்கிற மாதிரி அவங்க ராம் ராம் தான் சொல்கிறாங்க. ராமன் தான் சாகும்போது கூட, ஒருத்தர் ஒரு மரணம் அடைந்தால் கூட அந்த ராம் நாம் சத்யஹ, ராமனுடைய பெயர் உண்மையானது, இதை இந்த மந்திரத்தை தான் திரும்ப திரும்ப சொல்லி அந்த பணத்தை எடுத்துகிட்டு போகிறாங்க. இதெல்லாம் நான் பார்த்த விஷயங்கள், இது பதிவு பண்ணப்பட்ட விஷயங்கள். அப்போது ராமர் வந்து இவ்வளவு ஒரு அழுத்தமான, ஒரு காத்திரமான, ஒரு அழுத்தம், ஒரு தாக்கம் இருக்கும்போது அதை பயன்படுத்துவோம், மக்களுக்கு தெரிஞ்ச அந்த கதையை சொல்லி ராமராஜ்யம்ங்கிறது தன்னலமற்ற, நேர்மையான, அன்பான, ஒரு ஒரு ஜனநாயகத்தன்மை உள்ள, சமூக நீதி உள்ள ஒரு அரசாக இருக்குங்கிறத காந்தி தான் இதை படித்து கொடுத்தார். ஓகே, அதை இந்த வலதுசாரி கோஷ்டிகள் திருடி தங்களுக்கு சார்பானதாக, ஏற்றதாக மாற்றி இன்னைக்கு ராமராஜ்யம் ஆயகா அப்படின்னு சொல்லி பிஜேபி கட்சியினுடைய ஒரு 4-5 தேர்தல்களுக்கு முன்னாடி அவங்களுடைய தேர்தல் அறிக்கையிலேயே தான் ராமராஜ்யம் ஆயகா. இவன் சொல்லக்கூடிய ராமராஜ்யம் வெறுப்பின் அடிப்படையில் கட்டமைக்கப்பட்டது, காந்தியுடைய ராமராஜ்யங்கிறது அன்பின் அடிப்படையில் கட்டமைக்கப்பட்டது. எனவே காந்தியடிகள் சொன்ன இந்த வெறுப்பை, இந்த வெறுப்பற்ற, கோபமற்ற, மக்கள் மத்தியில் பிளவுகளற்ற ராமராஜ்யத்தை தான் நம்ம இன்றைக்கி சிந்திக்க வேண்டியது இருக்குது. அந்த நேரத்தில் தான் சரி, இன்றைக்கி இந்த அரசியலமைப்பு சட்டத்தை நம்ம தூக்கி பிடிக்க வேண்டியிருக்கு, இந்த மாதிரி எல்லோருக்குமாக சிந்தித்த ஒரு தலைவரை நம்ம தூக்கி பிடிக்க வேண்டியிருக்கு. அப்படி இல்லைனா நம்ம வந்து மிகப்பெரிய படுபாதாளத்துக்குள்ளே தள்ளப்படக்கூடிய ஆபத்து இருக்குது. அதனால தான் இன்றைக்கி நீங்கள் காந்தி எடுத்ததுக்கு காரணமும் அதுவாக தான், தேசத்தந்தைன்னு அவரை தானே சொல்கிறோம். சரி, தேசத்தந்தை பார்க்கட்டும், நாட்டில் நடக்கக்கூடிய அசிங்கத்தை பார்க்கட்டும், அந்த அவலங்களை அவருக்கும் விட்னஸாக செய்யலாம். 1947 ஆம் ஆண்டு ஆகஸ்ட் 15 நாடு சுதந்திரம் அடையும் போது
காந்தி போய் எங்கேயும் தேசிய கொடியத்தில் எங்கேயும் போய் முட்டாய் கொடுக்கல. அவருடைய ஆசிரமத்தில் அமைதியாக சோகமாக ஒரு ஒரு தவிப்போட ஒரு கையறு நிலையில் உட்கார்ந்திருந்தார். அவர் விரும்பிய இந்தியா பிறக்கலை. வன்முறையும் இரத்த களரியுமான பிரிவினையுமான ஒரு நாடு தான், ரெண்டு நாடுகள் தான் பிறந்தது. அன்னைக்கு காந்தி எந்த நிலையில் இருந்தாரோ இன்னைக்கு அதே நிலைமையில் தான் நம்ம இருக்கிறோம். மிகப்பெரிய பணக்காரர்களையும் ரியல் எஸ்டேட் அதிபர்களையும் சினிமா நடிகர்களையும் தொழிலதிபர்களையும் கொண்டு உட்கார வச்சு அங்கே அயோத்தியில் நடக்கக்கூடியது ராமருக்கான பூஜையாக நடக்குது. அன்பையும் சமத்துவத்தையும் எல்லாரையும் அரவணைத்து செல்லக்கூடிய ஒரு தன்மை உள்ள ராமாயணமானு பேசப்படுது கிடையாது. ஒரு பெரிய இன்னொன்று கூட பார்த்தீங்கன்னா, ஒவ்வொரு ஊர்கள்லையும் மாவட்டங்கள் தோறும் கிராமங்கள் தோறும் போய் பல்வேறு சமூகங்கள் இருக்கு. எல்லா சமூக கோயில்களையும் கூட நீங்க திறந்து வைங்க, அந்த நேரத்தில் திறந்து வச்சு ராம கீர்த்தனைகள் பாடுங்க, வீட்டில் மாலையில விளக்கேத்துங்க அப்படின்லாம் சொல்றது என்ன கேட்டால் ஒரு வகையில் மக்கள் ஒரு ஆன்மீக எழுச்சியை உருவாக்குறது தானே. இதுக்குள்ள நம்ம ஒரு மத அரசியல் அப்படின்னு பார்க்கலாமா? அந்த பார்வை சரியான இல்லை. ஆன்மீகத்துக்கு இதுக்கு சம்பந்தமே கிடையாது. இது முழுக்க முழுக்க பக்தி வழியாக இவர்களுடைய கொடும் தேசியத்தை பரப்புவது தான். இப்போ அங்கே போய் என்ன, நீங்கள் ராமகிருஷ்ணன் இன்னைக்கு தான் பண்ணணும்னு இருக்கு, இன்னைக்கு நான் ராமநவமியா, ராமர் பிறந்த நாளாக இல்லை இல்லையே, ஜனவரி 22க்கும் அந்த இந்த தமாஷாவுக்கு என்ன தொடர்பு கிடையாது. இன்னைக்கு நீ ஒரு உன்னுடைய அரசியலுக்காக தேர்தலுக்காக விளம்பரத்துக்காக இதை அவ்வளோதையும் பண்ணுற. இன்னைக்கு சாதாரண மக்களையும் இதுக்குள்ள இழுத்து விடணும். அது எப்படின்னா, இது ஆர்எஸ்எஸ்னுடைய பிஜேபியினுடைய திட்டமிட்ட சதி. இது மக்கள் மத்தியில் பக்தி என்கிற ஒரு போர்வைக்குள்ளே உள்ளே புகுந்து திருவிளக்கு பூஜையெல்லாம் நடத்துகிறாங்கல்ல, என்ன நடக்குது? திருவிளக்கு பூஜைக்குள்ளே ஆர்எஸ்எஸ்காரர் வராரு, வந்து பேசுகிறாரு, பிரச்சாரம் பண்ணுறாங்க. என்ன ஒரு குறிப்பிட்ட சாராரை எதிர்த்து பேசுவது, வன்மத்தை விதைப்பது, வெறுப்பை விதைப்பது, எந்த 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 வழியாக உள்ளே போகிறாங்க கோயிலுக்குள்ளே. மக்கள் நம்ம பெண்களெல்லாம் போய் ஐயோ கடவுளை பற்றி பேசுகிறாங்க. நம்ம உங்களுடைய தனிப்பட்ட மத நம்பிக்கைக்குள்ளே எந்த பிரச்சனையும் இல்லாத உங்களுடைய உரிமை. நீங்கள் இந்துவோ இஸ்லாமியரோ கிறிஸ்தவரோ எந்த கோயிலுக்கு போகணுமோ எங்கே போகணுமோ, திருவிளக்கு பூஜை நடத்துகிறீங்களோ சர்க்கஸ் காட்டுறீங்களோ என்ன வேணும் பண்ணிக்கிடுங்க, நீங்கள் அது பிரச்சனை இல்லை. ஆனால் இந்த நேர்மையான இந்த தூய்மையான வழிகளின் மூலமாக உள்ளே நுழைந்து மனித நெஞ்சங்களை கவர்ந்து அதற்குள்ளே வெறுப்பையும் பிரிவினையையும் கோபத்தையும் விதைப்பது தான் நம்ம பிரச்சனை. சார், நம்ம ஒரு பக்கம் பாஜகவை இவ்வளோ கடுமையாக எதிர்க்கிறோம் சார், என்ன உங்களுடைய மாவட்டம் சந்தை நான் ஒரே ஒரு உதாரணம் கேட்டுக்கிறேன். நீங்கள் பாஜகவினுடைய அந்த மதம் எந்த அளவுக்கு ஆபத்தானதுன்னு நீங்கள் சுட்டி காட்டுறீங்களோ, பாஜகவினுடைய, நான் இந்து மதத்தை சொல்லலை, பாஜகவினுடைய அந்த மத ரீதியான அணுகுமுறை எவ்வளோ ஆபத்தான சுட்டி காட்டுறீங்களோ, ஒரு உதாரணமாக பார்த்தா கன்னியாகுமரியில் ஒரு தேவாலயத்தோட இல்லத்தில் வச்சே ஒரு கொலை கூட நடந்துச்சு, நீங்கள் பார்த்துருக்கலாம், அது கூட கேள்விப்பட்டுருக்கோம். அப்போ எல்லா மதங்களையும் இது நடக்கதானே செய்யுது, நம்ம பாஜகவை மட்டும் சுருக்கி பார்க்க வேண்டிய அவசியம் இருக்கா? மதவாதம் எல்லாருக்கும் பொதுவான ஒரு பிரச்சனை. அது கிறிஸ்தவ மதமாக இருக்கட்டும், இஸ்லாமிய மதமாக இருக்கட்டும், இந்து மதமாக இருக்கட்டும், யாராக இருக்கட்டும், மதவாதத்தை மதவாதிகளை நாம் நிச்சயமாக எதிர்க்கிறோம், மாற்றுக்கிறது கிடையாது. ஆனால் யாருடைய மதவாதம் இன்னைக்கு மிகப்பெரிய ஆபத்தாக இருக்குது? யாருடைய மதவாதம் ஒரு தேசிய அளவில் கும்பல் கொலையை கொண்டு வருது? யாருடைய மதவாதம் மக்கள் மத்தியில் அச்சத்தையும் பயத்தையும் உருவாக்குது? யாருடைய மதவாதம் அதிகாரத்தை கையில் வைத்துக்கொண்டு ஒரு மிக முக்கியமான சாராரை ஒதுக்கி வைக்கிறது? அச்சம் அவர்கள் போட்டிருக்க உடையை பார்த்தா தீவிரவாதி யாருன்னு சொல்ல முடியும்னு யார் சொல்றாங்க? புரியுது சார். இப்போ நிறைவா ஒரு கேள்வி சார், நம்ம இப்ப வந்து திராவிட முன்னேற்ற கழகத்துக்கோட இந்தியா கூட்டணியில நீங்களும் ஒரு உறுப்பினரா இருக்கு, அங்கத்தினரா இருக்கீங்க. தேர்தலை சந்திக்காட்டா கூட நீங்க அவங்களுக்காக நிறைய கருத்தரங்குகள் நிகழ்வுகள் இதுல எல்லாம் பங்கேற்கிறீங்க. இவ்வளவு மனக்குமுறல்கள் இருக்கு திமுகக்கும் பாஜகவுக்கும் இடையில, ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் இருக்கிறதா நீங்க சந்தேகிக்கிறீங்க. என்னைக்காவது இதை திமுக கிட்டே நேரடியா சொல்லக்கூடிய வாய்ப்பு கிடைச்சதா? அந்த ஜனநாயகம் அங்க இருக்கா? இல்லை இல்லை, நாங்கள் அங்கத்தினரெல்லாம் கிடையாது, நாங்கள் அவ்வளோ பெரிய சக்தியெல்லாம் கிடையாது. திமுக தோழர்கள் அப்பப்போ பார்க்கறது உண்டு, பேசுறது உண்டு. இவர் ராகுல் காந்தி நடத்தக்கூடிய இந்த இந்திய நிகழ்வுகளுக்கெல்லாம் நான் போகிறேன், அங்கே பார்க்கக்கூடிய. அப்படி நீங்கள் போகிறதுனால நீங்கள் அந்த 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 இந்தியா கூட்டணியில் நீங்கள் ஒரு போட்டி களத்தில் இல்லாட்ட கூட உங்களுக்கு ஆதரவாளர் தானே? அவங்களுக்கு ஒரு ஆதரவாளராக இருக்கிறேன், அது நான் உண்மைதான். ஆனால் இவங்ககிட்ட சொல்லி நம்ம சொல்லி விளங்க வைக்கக்கூடிய நிலைமையில் அந்த அளவுக்கு அதிகாரமும் நமக்கு இல்லை. அவங்க அந்த மாதிரி கேட்கக்கூடிய ஜனநாயகத்தன்மையும் யாருக்கிட்டையும் இல்லை. இன்றைக்கி பாருங்கள், இந்தியா கூட்டணி இன்றைக்கெல்லாம் உண்மையிலேயே இந்தியா முழுக்க உள்ள இளைஞர்களை ஒன்றிணைத்து இளைஞர்களுக்கு கல்வி, வேலைவாய்ப்பு, வருங்காலத்தை பற்றிய ஒரு நம்பிக்கை விதைக்கிற மாதிரி ஏதாவது ஒன்று பண்ணியிருக்கலாம். இடதுசாரிகளே அதை பண்ணல, இடது யாருமே பண்ணாமல் இருக்கிறாங்க. எல்லாருமே வேடிக்கை பார்க்குற இந்த இந்த ஸ்பெக்டேட்டர்ஷிப் பாலிட்டிக்ஸ் தான் எனக்கு ரொம்ப பயமாக இருக்குது. எல்லாருமே அவன் அவன் நடிக்கிறான், நம்ம எல்லோரும் உட்காந்து வேடிக்கை பார்க்குறோம். அந்த மக்கள் மத்தியில் இல்லை, இது நடிப்பு, இது போலி, இது பொய்யானது, இது உங்களுக்கானது இல்லை, இது அதானிகளுக்கும் அம்பானிகளுக்கானது, இது கார்பரேட்டுகளுக்கானது, இது நடக்கிறது அத்தனையுமே ரியல் எஸ்டேட்டுக்காரனுக்கானது. இப்போ நீங்கள் சொல்கிற குற்றச்சாட்டில் மிக முக்கியமான ஒரு குற்றச்சாட்டு நம்ம எளிதாக கடந்து போயிட்டேன் நம்மள, அயோத்தியில் அங்கே ராமர் சிலை பிரதிஷ்டை செய்யப்பட்டதுக்கு பின்னாடி ரியல் எஸ்டேட்டுக்கான ஒரு வலை. நிச்சயமா அங்கே என்ன நடக்குது? அமிதாப் பச்சன் போய் காது இடம் வாங்குறாரு. அமிதாப் பச்சன் இன்னைக்கு ஒரு மிக முக்கியமான விருந்தினர்,
என்ன இவங்க எல்லாம் பெரிய சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த், ரஜினிகாந்த் போயிருக்காரு, போகாம இருந்தாதான் ஆச்சரியம் போயிருக்காரு. அப்போ இவங்க மிகப்பெரிய கோடீஸ்வரர்கள், மிகப்பெரிய அந்த கர சேவைக்காரன் எங்க போனா, அந்த மசூதியை இடிக்க வச்சல அந்த மக்கள் எங்க போனா, அவங்களை எத்தனை பேரை கூப்பிட்டீங்க நீங்க, யாருமே வரக்கூடாதான். ஏன்னா இன்னைக்கு உள்ளது அவ்வளவுமே பெரிய பெரிய தொழிலதிபர்களுக்கும் ரியல் எஸ்டேட் அதிபர்களுக்கும் கார்பரேட் முதலாளிகளுக்குமான ஷோ. இது ஒரு டிராமா. இந்த டிராமால சாதாரண மக்களுக்கு பங்கே கிடையாது. அப்படிப்பட்ட ஒரு மிக மோசமான வளர்ச்சிங்க கூடிய பேர்ல அயோத்தி நகரத்தை உருவாக்குறோம். இன்னும் ஏகப்பட்ட சவுண்ட் அண்ட் லைட் ஷோ ஊடகங்கள்ல, சமூக ஊடகங்கள்ல பார்க்கப்படுது, ஏராளமான பேர் பேசுறாங்க, என்னென்னமோ கிடக்குது. இன்னைக்கு ஒரு ராமனை வைத்து ஒரு மிகப்பெரிய வியாபாரம் நடந்துகிட்டு இருக்கு. அரசியல் வியாபாரம் ஒரு பக்கம், பொருளாதார வியாபாரம் ஒரு பக்கம், ஆன்மீக வியாபாரம் இன்னொரு பக்கம் நடந்துகிட்டு இருக்குது. நல்லா இந்த கேள்விக்கு பதில் சொல்கிறேன். இந்த இந்தியா அலையன்ஸ் வந்து இன்னைக்கு சரியான திசையில் போகலை. நாட்டை ஒரு மிக மோசமான ஒரு பேய் பிடிச்சிருக்கு. இந்த பேயை விரட்டுறதுக்கு இவங்களுக்குள்ள அடிப்படை ஒற்றுமை கூட இல்லை. மம்தா பானர்ஜி 2 சீட் தராங்கிறாங்க காங்கிரஸுக்கு, அகிலேஷ் யாதவ் 4 சீட் தராங்கிறாரு, தமிழ்நாட்டில் திமுக 5 சீட் தராங்கிறாங்களாம். இன்னைக்கு இந்தியா மட்டுமே ஒட்டு மொத்தமாக, நான் காங்கிரஸ்காரன் கிடையாது, நான் காங்கிரஸ் எதிர்க்கக்கூடியவன், காங்கிரஸ் தான் காங்கிரஸ் தான் உங்களையே வந்து என்ன கேவலப்படுத்தி அசிங்கப்படுத்தினது காங்கிரஸ் கட்சி, காங்கிரஸ்காரர்களும் நாடு முழுக்க ஒரு பிரசன்ஸ் உள்ள கட்சி காங்கிரஸ் கட்சி, இந்தியா முழுக்க கட்டமைப்பும் உறுப்பினர்களும் ஆதரவாளர்களும் உள்ள கட்சி காங்கிரஸ் கட்சி. ஒரு கண்ணியமான நம்பரை கொடுத்து அவங்களையும் அரவணைச்சு ஒட்டு மொத்தமாக எல்லாருமா நின்று எல்லா தொகுதிகளையும் ஒற்றை வேட்பாளரை நிறுத்தி களம் கண்டு இந்த பிஜேபி ஆர்எஸ்எஸ் கூட்டத்தை தோற்கடித்த பிறகு நமக்குள்ள உள்ள சண்டைகளை வச்சுக்கலாம், நாட்டை என்ன பண்ணுறது பார்த்துக்கலாம். இப்போ அந்த அடிப்படை புரிதல் கூட இல்லாமல் இன்னைக்கு இவங்களுக்குள்ள சீட்டு எண்ணிக்கையில் தகராறு. என்ன ஒரு 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 ஆல்டர்னேட்டிவ் ப்ரோக்ராம் கொண்டு வரதுல தகராறு. அவன் சாம்பியன் மாதிரி அடிச்சு ஆடி போயிட்டே இருக்கிறான். இல்லை உங்களுடைய பார்வையில் இந்தியா கூட்டணி தொடருமா இந்த கட்சிகள்லாம் எப்படி? அதுவே இப்போ கேள்விக்குரியதாக இருக்கு. இவங்க இந்தியா கூட்டணி தொடருமா, இவங்க வெற்றி பெறுவாங்கிறாங்கிறது எனக்கு கவலை இல்லை. இந்தியா தக்க வைக்கப்படுமா, இந்தியா தக்க வைக்கப்படுமா? இவர்கள் 2024 மீண்டும் தேர்தலில் வெற்றி பெற்று ஆட்சிக்கு வந்தால், நரேந்திர மோடி தலைமையில் ஆட்சி அமைந்தால் இந்தியா எப்படி இருக்குங்கிறத நம்ம இன்னைக்கு பார்த்துட்டு இருக்கோம். அயோத்தியில் நடக்கக்கூடிய இதே மாதிரியான பொதுத்துறை நிறுவனங்களெல்லாம் அழித்து அடியோடு ஒழிக்கப்பட்டு பன்னாட்டு கார்பரேட்டுகளும் இந்திய முதலாளிகள் கையில் தரவார்க்கப்படும், நம்முடைய வளங்களெல்லாம் கொள்ளையடிக்கப்படும், நம்முடைய இளைஞர்களெல்லாம் சர்வீஸ் செக்டரில் பானிபூரி வித்துட்டு தான் உழைக்க வேண்டியது வரும். இப்படி இளைஞர்களுடைய எதிர்காலம் கெட்டுப்போவோம். கல்வியில் அறிவியலை விட்டுட்டு இந்த மாதிரி தேவையில்லாத இந்த மூட நம்பிக்கைகளையும் இந்த மாதிரி புராணங்களையும் கதைகளையும் புகுத்தி இளைஞர்களை காயடிக்க போகிறாங்க. ஒட்டு மொத்த இந்தியாவே அழிய போகுதுங்க கூடிய அச்சத்தினால தான் நான் வந்து இந்தியா கூட்டணியை ஏதாவது பண்ணி வெற்றி பெற வைக்க முடியாதான்னு பார்க்குறேன். சார், இப்போ நிறைவாக ஒரே ஒரு கேள்வி சார். நீங்கள் இவ்வளவு ஆதங்கங்கள் நீங்கள் பதிவு செஞ்சிருந்தாலும் கூட, அயோத்தியில ராமர் கோயில் வந்து சிலை பிரதிஷ்டை பண்ணதே இந்துக்கள் மத்தியில கடுமையான ஒரு ஆதரவை பாஜகவுக்கு வாங்கி கொடுத்துருக்கு. அதை நீங்க உணர்ந்தீங்களான்னு தெரியல. இப்ப நானும் எங்க கிராம பகுதிகளெல்லாம் பாக்குறப்ப எல்லா வீடுகளையுமே இன்னைக்கு மாலையில விளக்கேற்ற தயாராயிட்டாங்க. அப்ப அதை மக்கள் ஏத்துக்கிறாங்கல்ல, அந்த அரசியல்ல இருந்து காங்கிரஸோ கம்யூனிஸ்டோ உங்களை மாதிரி நபர்களோ சமகால புரிதல் இல்லாம நகர்ந்துட்ட மாதிரில தோணுது. அதனால்தான் இது சொல்றேன், சதியின்னு மக்கள் மனங்கள்ல இருக்கக்கூடிய பக்தி ஆன்மீக உணர்வுகளை பயன்படுத்தி அவர்களை அந்த வெறுப்புக்களை தள்ளி விடுறாங்க. இன்னைக்கு 1949 December 22 நினைக்கிறேன், பாபர் மசூதிக்குள்ள திடீர்னு ராமர் வந்தாருன்னு சொன்னாங்க. திடீர்னு சுயம்புவாக ராமர் வந்தார், தோன்றினார். அப்போ இந்த தோன்றின சிலையெல்லாம் நீங்கள் இன்றைக்கி வச்சுருக்கணும். ஏன் இன்னைக்கு வேற ஒருத்தர் கர்நாடகத்தில் இங்கே ஒருத்தர் செய்த ஒரு சிலையை கொண்டு வைக்கிறீங்க? அன்னைக்கு ராமர் இருந்தது, ராமர் வந்து காட்டுக்குள்ளே தானே இருந்தார். அப்போ ராமருக்கு ஒரு எளிமையான ஒரு கோயில் தானே கட்டணும். ஏன் இவ்வளோ பிரம்மாண்டமான கோயிலுக்கு 3900 கோடியா என்ன செலவில் ஏன் இவ்வளோ பெரிய பிரம்மாண்டமான கோயிலை கட்டணும்? இன்னைக்கு இந்துக்கள் மத்தியில் நம்ம சொல்ல தவறிட்டோங்கிறேன்னா சொல்ல தவறிட்டோம். இப்போ இவன் பண்ணுறது ராம பக்தியினால் அல்ல, இது இந்து மத உணர்வுகளால் அல்ல, இது முழுக்க முழுக்க தன்னல நோக்கங்களோடு ஃபாசிச திட்டங்களோடு நடத்தப்படக்கூடிய ட்ராமா. இது பொய், இது ஒரு சதி, இது ஒரு சூழ்ச்சி அப்படிங்கிறத நம்ம மக்கள் மத்தியில் சொல்ல தவறிட்டோம். அப்படி அந்த களத்தை நம்ம முழுக்க விட்டுட்டதுனால இன்னைக்கு அவங்க ஏறுறாங்க. அதுக்காக நம்ம எல்லோரும் இந்துக்கு சாமியார் வேஷம் போட்டுட்டு மக்கள் மத்தியில் இதிகாசத்தையும் புராணத்தையும் பரப்பணும்னு சொல்ல வரலனா, மக்களை அரசியல் படுத்தலை, அரசியல் படுத்தலை. காங்கிரஸ்காரங்க என்ன பண்ணாங்க, அவங்க கொள்ளையடிச்சாங்க, அவங்க எல்லாம் ஏகப்பட்ட ஊழலும் லஞ்சமும் செய்தாங்க, தங்களுக்கு கிடைத்த அதிகாரத்தை தக்க வச்சுக்கிட்டாங்க, 10 வருஷம் சுகமாக உட்காந்து சாப்பிட்டாங்க. நம்ம ஐயா பி சிதம்பரம் மகனை நாடாளுமன்ற உறுப்பினர் ஆக்குறதுக்கு தான் முயற்சி எடுத்தார். மக்கள் மத்தியில் என்றைக்கு போனார், எந்த தெருவில் இறங்கி நடந்தார், யாருக்கிட்ட பேசினார், 10 வருஷம் என்ன பண்ணாங்க, கார்பரேட்டுகளுக்கு நாட்டை விற்றாங்க.
அவங்க பண்ணாதான் இவன் விலையேற்றத்தை குறைக்கிறக்க அந்த மந்திரம் பண்ணினார். இல்ல விலையேற்றத்தை குறைக்கிறக்க அந்த எந்த மந்திரம் பண்ணினார். வளர்ச்சிக்கு எதிரான இந்த சதிகள்னார். நம்ம எல்லாம் இந்தியா வளர்ச்சி அடையிறதுக்கு எதிரான நேரடியாவே சதிகாரர். எங்க வீட்டுக்கு ஹோம் மினிஸ்ட்ரியில இருந்து சர்ச் டீம் அனுப்புனார. அனுப்பி வீட்டை சோதனை பண்ணாங்களே. என்ன மக்களுக்கு எதிரான அரசியலை காங்கிரஸ் கட்சி செய்தது. மக்களை அந்நியப்படுத்தினாங்க. என்ன மக்களை அரசியல் படுத்தல. இன்னைக்கு அவன் அந்த களத்தை கையில எடுத்து அவன் அடிச்சு விளையாடிக்கிட்டு இருக்கிறான். இவங்க எல்லாம் பாத்துக்கிட்டு உட்கார்ந்து இருக்கிறாங்க. இவங்க பார்த்து நாசமா போட்டோம். நம்ம அவங்க கட்சியை பத்தியோ அவங்களுடைய அரசியல் வாழ்வை பத்தியோ நம்ம கவலைப்படல. நம்முடைய வாழ்க்கை என்ன ஆகுறது? நம்ம நாளைக்கு ரோட்ல இந்துக்களும் முஸ்லீம்களும் இந்துக்களும் கிறிஸ்தவர்களும் ஒருத்தன ஒருத்தன் அடிச்சுக்கிட்டு வெட்டிக்கிட்டு சாகும்போது என் பிள்ளைகளுடைய வாழ்க்கை என்ன ஆகும்? எப்படி அமைதியா வாழ முடியும் இந்த நாட்டுல? எப்படி நிம்மதியா படுத்து சந்தோஷமா படுத்து தூங்க முடியும், சாப்பிட முடியும்? ரொம்ப நன்றி சார், நிறைவான நேரத்தை ஒதுக்குனீங்க. ரொம்ப நன்றி.